இப்போ நீங்கள் கேட்க போகிறது பிரேக்கிங் பேட் சீரியஸோட season 1 தேர்ட் எபிசோட். நீங்கள் மொதல் 2 எபிசோடோட வாய்ஸ் ஓவர் கேட்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேளுங்க. நம்ம பிங்க்மேன் பண்ண தப்புனால செத்துப்போன ட்ரக் டீலர் ஒருத்தவனோட பாடி வீடு ஃபுல்லோவுமே சிதறி கிடந்துச்சு. அப்புறம் நம்ம வாத்தி வேன் ஆக்சிடென்ட் பண்ணார்ல, அங்கே கிடந்த கேஸ் மாஸ்கை விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு எடுத்திருந்தா, இதுதான் episode 2 நடந்தது. இப்போ நம்ம பிங்க்மேனும் வாத்தியும் வீடு ஃபுல்லோவுமே சிதறிக்கிடந்த பாடியை கிளீன் பண்றாங்க. அதே நேரத்தில் நம்ம வாத்தியோட வைஃப் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட சிஸ்டர்ட்டையும் பையன்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஃபோன் கால் வருது. வந்ததும் நம்ம வாத்தியோட வைஃப் அவங்க சிஸ்டர்ட்ட பாட் அடிச்சா கேரக்டர்லாம் சேஞ்ச் ஆகுமான்னு கேக்குறாங்க. பாட்டுங்கிறது ஒரு ட்ரக்ஸ். அவங்க ஏன் உன் பையன் ட்ரக் எல்லாம் யூஸ் பண்றானா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம வாத்தியோட வைஃப
டிரெக்டரு வாத்தியோட பையன் தான் யூஸ் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அடுத்த சீன்லயே நம்ம வாத்தி அந்த ட்ரக் டீலர்ல ஒருத்தவனை உயிரோட கட்டி போட்டிருந்தாங்கல்ல அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, ஆனா அவன் நம்ம வாத்தியோட பேர்ல இருந்த எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான். உனக்கு எப்படி இது எல்லாம் தெரியும் அப்படின்னு வாத்தி கேட்க, அதுக்கு அவன் பிங்க் மேன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்றான். உனக்கு பிரச்சனை நான் இல்ல, மேல உள்ள பிங்க் மேன் தான் அப்படின்னு சொல்லி வாத்தியோட மண்டைய கழுவி விடுறான். ஆல்ரெடி தேவையில்லாம ஏண்டா இதுல வந்து மாட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம வாத்தி கோபமா பிங்க் மேன் போய் ஏண்டா என்னை பத்தி அவன்கிட்ட சொன்னேன்னு கேட்க, உடனே நம்ம வாத்திக்கும் பிங்க் மேனுக்கும் கைகலப்பாகிறது. இதுல நம்ம பிங்க் மேன் கோச்சுக்கிட்டே வெளியே போயிடுறான். அடுத்த சீன்லயே நம்ம வாத்தி ஒய்ஃபோட சிஸ்டர் செப்பல் கடையில உட்கார்ந்துட்டு அவரோட ஹஸ்பண்ட், அதான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல போலீஸ்கார், அவர்கிட்ட நம்ம வாத்தி பையன் பாட் யூஸ் பண்றான், நீங்க தான் அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல அதுக்கு அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அடுத்த கட்டிலேயே நம்ம மொட்டை போலீஸ்காரு வாத்தியோட பையனை திருத்துறேன்னு சொல்லிட்டு மோசமான ஒரு ஏரியாவுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க வந்தா ஒரு லேடிய கூப்பிட்டு பல்ல காட்ட சொல்றாரு. அந்த லேடியும் ஈனு பல்ல காட்ட பல்ல பார்த்தா ஃபுல்லா கருப்படிச்சு போயிருக்கு. உடனே மொட்டை போலீஸும் வாத்தியோட பையன்ட்ட பாத்தியா போட்ட அடிச்சா இப்படிதான் ஆகும்னு சொல்றாரு. ஆனா நம்ம வாத்தியோட பையனுக்கு தான் இந்த மாதிரி பழக்கமே இல்லையே, அவனும் இதை எல்லாத்தையுமே யாருக்கோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்லயே நம்ம வாத்தி அவரோட ஒய்ஃப்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல ட்ரை பண்ண, ஆனா அவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு போனை வச்சிடறாங்க. அப்ப அண்டர் கிரவுண்ட்ல இருந்து பசிக்குது அப்படின்னு ட்ரக் டீலர் கத்த, அவனுக்கு நம்ம வாத்தி சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறாரு. அப்ப வந்த இருமலை கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம வாத்தி மயக்கம் போட்டுறாரு. மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச நம்ம வாத்தி கிட்ட அந்த ட்ரக் டீலர் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவன்கிட்ட நம்ம வாத்தி எனக்கு லன்ஸ்ல கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த எல்லா சாப்பாடும் கீழே விழுந்துருச்சு, இரு நான் போயிட்டு உனக்கு வேற எடுத்துட்டு வரேன். கீழே உடஞ்சு கிடந்த தட்டை எல்லாத்தையுமே பொறிக்க கொண்டு போயிட்டு ஒரு டஸ்ட்பின்ல போட்டு அவனுக்கு வேற ஒரு சாப்பாடு கொண்டு வர்றாரு. வந்தவர்கிட்ட நல்ல மாதிரி நம்ம ட்ரக் டீலர் நடிக்கிறான். அவன் நடிப்புல மயங்கின நம்ம வாத்தி, இரு நான் சாவியை எடுத்துட்டு வந்து உன்னைய ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் சாவியை எடுத்துட்டு வர்றாரு. அப்பன்னு பார்த்து நம்ம வாத்திக்கு ஒரு யோசனை வர, உடனே வேகமா ஓடி போய் டஸ்ட்பின் குள்ள கொட்டுன உடஞ்சு கிடந்த தட்டு எல்லாத்தையுமே எடுத்து ஒட்டி பார்க்க, ஆனா அதுல ஒரு பீஸ் மட்டும் காணோம். உடனே நம்ம வாத்தி நானே உன்னை விட்டுலான்னு நினைச்சேன், ஏண்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சாவியை மட்டும் எடுத்துட்டு அந்த ட்ரக் டீலர்கிட்ட வர்றாரு. வந்து அவனோட லாக்க தூக்குற மாதிரி போக அவன் எடுத்து வச்சிருந்த தட்டோட பீஸை எடுக்க, அப்ப ஹீரோ லாக்க ரிலீஸ் பண்ணாம நீ ஏன் தட்டோட பீஸை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கா அப்படின்னு கேட்க, உடனே அவன் அதை வச்சு நம்ம வாத்திய குத்த நினைக்க, உடனே நம்ம வாத்தி லாக்காலேயே அவனை கழுத்தை நிறுக்கி கொன்றாரு. அந்த ட்ரக் டீலரை நம்ம வாத்தி ரிலீஸ் பண்ற முடிவுல தான் இருந்தாரு. ஆனா அவன் நம்ம வாத்தியவே போட்டு பார்க்க நினைச்சான், நம்ம வாத்தி சும்மா விடுவாரா? அடுத்த நாள் காலையில கோச்சுக்கிட்டு போன நம்ம பிங்க் மேனு இப்ப வீட்டுக்கு வரான். உள்ள வந்து பார்த்தா வீட்டுல யாருமே இல்ல, வீடும் பல பல பலன்னு மின்னுது. அடுத்த கட்டிலே நம்ம மொட்டை போலீஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ட்ரக் டீலர்ஸ் வந்தாங்கல்ல அந்த பச்சைக்கார கண்டுபிடிச்சிடுறாரு. கூடவே நம்ம வாத்தியோட மாஸ்கையும் அவர் தயாரிச்ச ட்ரக்கையும் எல்லா தடயங்களையும் அப்புறப்படுத்தின நம்ம வாத்தி அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட உன்ட்ட நான் ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இதோட எபிசோட் 3 முடிவடைகிறது. ஒரு தப்ப மறைக்க இன்னொரு தப்பு, அந்த தப்பையும் மறைக்க இன்னொரு தப்பு, இதுதான் இந்த எபிசோட் 3 ஒன்லைன். நீங்க நம்ம சேனல்ல போடுற பிரேக்கிங் பேட் சீரியஸ மிஸ் பண்ணாம பாக்கணும், அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மீண்டும் நாளை அடுத்த ஒரு எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாங்கள்.